ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கின பூசணிக்காயிலேருந்து விதைய எடுத்து அதுலேருந்து எப்படி வந்து நம்ம முளைவிட வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எடுத்து வச்ச விதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த விதையெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இது ஒரு 6-8 மணி நேரம் இப்படி இதை ஊற விட்டோம்னாக்க இந்த விதை மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை காய வச்சு நம்ம இதை முளை விட வைக்கலாம். இது ஊறினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத காட்டுறோம். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்த விதையை ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி மாதிரி ஒன்றில் போட்டு நம்ம வந்து காய வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி காஞ்சதை பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தனித்தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது மேலே இருக்கிற கோட்டிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு போயிருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணோன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் கட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர் இதை கூட யூஸ் பண்ணலாம். இந்த லாக்டவுன் டைமில் உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் கிடைக்கலன்னா இந்த மாதிரி இதை பொட்டலமாக கட்டி நம்ம வந்து இதை ஒரு 2-3 டேஸ் நம்ம வந்து இதை ஒரு நேரான பகுதியில் வீட்டில் ஏதாவது ஷெல்ஃபில் கபோர்டில் வச்சிடலாம். 2-3 நாள் கழித்து காஞ்ச விதை பாருங்கள். இப்போ வந்து அப்போ ஒரு மாதிரி ஷைனியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா விதை வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. அதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே வந்து விதையிலேருந்து வந்திருக்கும். ஸோ இனிமேல் இது வந்து நடுறதுக்கு ரெடி. அதுலேருந்து கொஞ்சம் விதையை எடுத்து இப்போ நான் வந்து எங்கிட்ட இப்போ நடுறதுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் கீழே வந்து ஒரு ஹோல் போட்டு அதில் கொஞ்சம் காம்போஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போது நான் நடப்போகிறேன். ஸோ இதில் 1-3 விதை ஒரு கொட்டாங்குச்சியில் நட்டுட்டு இது எப்படி ஜெர்மினேஷன் ஆகி எப்படி வருதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சீட்ஸ் வாங்க வேணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே கலெக்ட் பண்ணி அந்த சீடை ஜெர்மினேட் பண்ணலாம். ஸோ அது பாருங்கள், இது சாதாரணமாக ஒரு நம்ம தேங்காய் திருவிட்டு போடுற சரட்டு இல்லைன்னா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நட்டு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.